இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இது ஒரு பெரிய ஸ்டாப்பில் வேலை அவங்க வைக்கணும். என்னோட லட்சியம் அதான் சார். எனக்கு நாலு பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு பிள்ளைகள ஸ்டாப்பில் வேலை வாங்கணும். அதுதான் எனக்கு சின்ன அப்பையிலேருந்து எனக்கு வந்து அப்பையிலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் சார். இந்த ஊருக்கு மத்தியில் வந்து நாலு பொண்ணு பிறந்துச்சுன்னு எனக்கு வருத்தப்படலை சார். அதை நான் சந்தோஷம். நாலு பொண்ணுகளையும் கண் கலங்காம தான் வளர்த்தேன். ஆமாம், இந்த எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலையே அப்படின்லாம் நான் வந்து பிள்ளைகளை எதுவும் தொந்தரப்படுத்தலை சார். அது பெண்களாக இருக்கவும் எல்லாரும் ஒரு இறக்கமாக ஒரு அவங்களுக்கு ஃபேமிலியில் ஏதோ சாபங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் இருக்குது. ஆனால் எங்கள் கிராமத்துலலாம் ட்ரெஸ் கோட் ரொம்ப பார்ப்பாங்க. இங்கே வீட்லையுமே அலோவ் பண்ணலை இந்த மாதிரி இதுக்கெல்லாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது சார். ஒரு முட்டி வரையும் இருக்கு. இல்லை கபடிக்கெல்லாம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கடன் வாங்கினாங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப இதாக திட்டிட்டு போயிட்டாங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் மருந்தெல்லாம் வாங்கிடுவேன். நீங்கள் எப்போ கொழுப்பு கொடுத்தாலும் வீட்டில் நான் அம்மா அப்பா இந்த தங்கச்சி தான் இருந்தோம் வீட்டில் வாங்கி கொடுத்தோடனே நீங்கள்லாம் சாப்பிட்றணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அம்மா அப்பா இப்படி பேசவும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ண முடியல. ஏன்னா அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அப்போ அம்மா சொல்கிறதே கேட்க வேண்டியதானோ அப்படின்னு நினச்சிட்டு காலேஜுக்கெலாம் அந்த குழப்பத்திலே தான் சார் போயிருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் திருமதி சப் கலெக்டர் சராய் மேம் வந்து எங்கள் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு அப்படி ஒன்றும் இந்த ஏஜில் பிரச்சனை இருக்காது, நான் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நம்ம அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு சார் எனக்கு. அப்போவே வந்து சொல்லிட்டேன். அவங்களுமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நான் அம்மாட்ட அப்புறம் சொல்லிட்டேன் சார். உடனே இனிமேல் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் எப்படி இந்த ஒன் இயரில் வேலை வாங்கிடுவேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது வந்தாங்க மேம். நான் வந்து அம்மாட்ட சொன்னேன் சார், அப்படி இருந்தால் அந்த ஒன் இயரில் டிகிரி முடித்த உடனே நான் வேலை வாங்கிடுவேம்மா, நீங்கள் இனிமேல் அப்படி கடன் நினச்சி பயப்பட வேணாம், நானே கட்டிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். பார்த்துக்குவேன் சார். அவங்களுக்கு வந்து இனிமேல் ஹெல்த்தாக நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அந்த மாதிரிலாம் அவங்க இதுவரைக்கும் ஹெல்த்தாக எதுவும் சாப்பிட்டதில்லை சார். சரி, எனக்கு தெரியும். அப்படியே எதுவும் இருந்தாலுமே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் எங்களுக்காக தான் ஒதுக்கி வச்சுருவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. காலேஜுக்கு போகும்போது தான் பஸ்ஸை விட்டுட்டோம்னா அடுத்த பஸ்ஸுக்கு வந்து 9:30 வரும். ஆனால் காலேஜ் வந்து டைம் அங்கே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் பஸ்ஸை தவற விட்டுட்டோம்னா வீட்டுக்கே வந்துடுவோம் சார். அது வந்து கொஞ்சம் காலேஜ் போக மாட்டோம். ஃபேமிலி ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சுது. நாங்கள் இப்போ ரேஷன் கடையில் உள்ள அரிசி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த என்னாச்சுன்னா, ரேஷன் கார்டும் தொலைஞ்சி போச்சுன்னா அரிசிக்கு அந்த டைமில் கடையை நாங்கள் வைக்கலை. ரொம்ப கடை நட்டத்துலேயே போய்கிட்டு இருக்கோம். கடையை சாத்திட்டோம். கடைனால லாபம் வர்றது இல்லை. ஸோ அதனால் கடையும் சாத்திட்டு அப்பா அம்மா வந்து அப்பா வந்து சமையல் வேலைக்கு, இந்த கல்யாணம் அந்த மாதிரி இதுக்கெலாம் சமைக்கிற வேலைக்கு போயிருந்தாங்க. அம்மா விவசாய கூலி வேலைக்கு போனாங்க. அதுலேருந்து வர்ற அமௌண்ட் வச்சு எங்களால் ஸ்கூல் நோட் புக்கும் வாங்க முடியல. வீட்டுக்கு நாங்கள் ரேஷன் அந்த கார்டும் தொலைஞ்சதுனால கடையில் தான் போய் அரிசி வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப அமௌண்ட்டுக்கு அதுக்கே செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா காய்கறி இதெல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப ஒரு 6 ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் வீட்டில். எப்போவுமே நான் 3 எழுந்திரிச்சிடும் சார். அதிகாலையில் 3 எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு ஒரு 4:30 வரையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே படிக்க முடியாது. இல்லைனா ஒரு போய் 1/2 தூங்குவேன். இல்லைனா 1/2 எங்கள் வாசலில் நடந்துக்கிட்டு இருப்பேன் சார். நடந்துட்டு திரும்ப 5 ஸ்டார்ட் பண்ணுவேன். 5-7 வரையும் படிப்பேன் சார். அதிகமாக நான் படிக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் இருக்கும். நைட்டு ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் படிக்க மாட்டேன். படிப்பேன், அது வந்து 1 hour, 1.5 hours அந்த மாதிரி தான் டைம் ஒதுக்கியிருப்பேன். மதிய நேரம் வந்து மேக்ஸ் மட்டும் தான் சார் போட்டு பார்ப்பேன். மதிய நேரம் அதெல்லாம் பண்ண முடியாது. தூங்குவேன் சார். தூக்கம் வரும்போதெல்லாம் தூங்கிடுவேன். சில பேர் ரொம்ப தூக்கத்தை கண்முழிச்சு படிப்பாங்க. அது வந்து அதான் அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக். எப்போதுமே நம்ம மூளைக்கு வந்து அந்த ரெஸ்ட்டுங்கிறது தேவை. அதை கொடுத்தா தான் நல்லா இன்னுமே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் ரொம்ப பேர் தூங்காமல் படிக்கிறவங்களுக்குமே நான் சொல்லுவேன், தூங்கிட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 8 தூங்கிடுவேன் சார். அதுக்கு பேரன்